Hi all, welcome back to my channel The Explores. Subscribe பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. Subscribe பண்ணாதவங்க please support பண்ணுங்க, subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். இது ஒரு ஸ்பெஷல் வீடியோனே சொல்லலாம். 7 யூடியூபர்ஸ் சேர்ந்து 7 டைப் ஆஃப் பொட்டேட்டோ டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கோம். அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ப்ளீஸ் குவிட் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ 7 யூடியூபர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் உறவுகளே, இப்போ நான் பொட்டேட்டோ வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறேன். அதோட பேர் வந்து பொட்டேட்டோ மின்ட் கறி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு வேக வைக்க போகிறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு, அடுத்தது எலுமிச்சைப்பழம், பெரிய வெங்காயம், கொத்தமல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலாத்தூள், கறி மசாலாத்தூள், பச்சை மிளகாய், சீரகம், இஞ்சி பூண்டு விழுது, புதினா தலை. இப்போ புதினா, பச்சை மிளகாய் இது கூடவே கொஞ்சம் எலுமிச்சைப்பழம் ஸ்குவீஸ் பண்ணி இதாக அரைச்சிக்க போகிறோம் மிக்சியில். இது வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பொட்டேட்டோவை உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நான் சொன்ன அந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா, பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு விழுதியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமும் ஆயிலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ் கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஈவனாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனவுடனே அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகத்தையும் ஆட் பண்ணியாச்சு. சீரகம் ஃப்ரை ஆனவுடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்சமாக வதங்கினவுடனே அது கூட வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டேட்டோ அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உப்பு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். வேணால் லாஸ்ட்டாக செக் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். இந்த பொட்டேட்டோ மின் கறி எது எது கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு பார்த்தா, ப்ரெட்டு, அப்புறம் சப்பாத்தி, பூரி, தோசை, இந்த 4 இதுக்கும் வந்து நம்ம வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி உறவுகளே. ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு கட்லட். பொட்டேட்டோ கட்லெட்டுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி நான் மேஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் பொடி பொடியாக நான் நறுக்கின வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார்னும் கொஞ்சம் பச்சை பட்டாணியும் எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் சீஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. சீஸ் வந்து துருவின சீஸ் தாங்க, குட்டி குட்டியாக துருவி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு காரத்துக்கு வந்துட்டு சில்லி பவுட்ரும் கரம் மசாலா எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா லிக்விடாக நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸு. ஸோ நம்ம இப்போ 1 by 1 எல்லா இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், சீஸு, கார்ன், பீஸ், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அந்த பொடிகள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்கங்க. இப்போ நம்ம வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம ரவுண்டாக உருட்டிட்டு நம்ம வடை மாதிரி தட்டிக்கலாம். தட்டிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் துவச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் துவச்சி எடுத்துருக்கோங்க, எடுத்துக்கோங்க. திருப்பி திருப்பி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கோங்கங்க. 1 or 2 times வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு எடுத்துக்கோங்க, இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த கட்லெட் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி 10 to 15 minutes வந்து நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோங்க. ஃப்ரீசரில் வச்சு முடிச்சுட்டு நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து நம்ம பொரிக்கலாம். பாருங்கள், இப்போ சூடான எண்ணெயில் வந்து ஒவ்வொரு கட்லெட்டாக நான் போட்டுட்ருக்கேன். அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க. ரொம்ப எண்ணெய் சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா கட்லெட் வந்து தீஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான, டேஸ்டியான, கிறிஸ்பியான கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கிறிஸ்பியான பொட்டேட்டோ கட்லெட் ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். சௌமியா மீராஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டேக் கேர், பை பாய். எல்லாருக்கும் வணக்கங்க.
இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் நிறைய சேனலில் இருந்து உருளைக்கிழங்கு வச்சு நிறைய ரெசிபி பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனை வந்து சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் சோம்பு, பட்டை, ஏலக்காய், ஒரு கிராம்பு, அதுக்கப்புறம் பேலீஃப் இருக்கு இல்லையா, அதுவும் போட்டு இந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதும் இது கூட நான் சின்ன வெங்காயம் மூணு கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டும், இல்லை பூண்டு போடலை, இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்க போகிறோங்க. இது ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையில் நல்லா கிள்ளி ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வந்து நான் கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்க போகிறோங்க. இந்த தேங்காய் எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குறோம். இது சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடணுங்க. மூடி வச்சு வெந்ததும் நம்ம தேங்காய் பால் தண்ணியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக சேர்த்து இந்த பால்லையே நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுக்க போகிறோங்க. ஒரு மூணு நிமிஷத்துலேயே நம்ம போட்ட உருளைக்கிழங்கு வந்து வெந்துடும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெண்டே ரெண்டு லாஸ்ட்டில் கார்னிஷிங்க்காக தனியாக தேங்காய் எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இந்த அளவுக்கு கிழங்கு நல்லா வெந்ததும் நம்ம திக்கான பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்க்க போகிறோம். திக்கான தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம், ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம சேர்க்கணும். நான் வந்து ஒரு பிஞ்சு கரம் மசாலாவும் கால் ஸ்பூன் மிளகு பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பொட்டேட்டோ ஸ்டூ வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரோட வீடியோவும் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வெல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன். பொட்டேட்டோ லாச்சா பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்துக்கணும். கிரேட்டரில் திருவி எடுத்துக்கோங்க. ரெண்டு மூணு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்ட்ரைனர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துடணும். தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கணும். ரெண்டு டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், ரெண்டு டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கணும். 4 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தண்ணிலாம் எதுவும் ஊற்றக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பொட்டேட்டோ லாச்சா பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிருச்சு, கிறிஸ்பியாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கெச்சப் வச்சு சாப்பிடலாம், சும்மாவும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வச்சு புதுவிதமான ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் நான் பண்ண போகிற ரெசிபி பொட்டேட்டோ சீஸ் பால். இதுக்கு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பாதியாக கட் பண்ணி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்தியாச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டேங்க. கூடவே மல்லித்தலையும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் ஓரிகானோ சேர்த்துக்கிட்டேன். துருவின சீஸும் கொஞ்சம் இது கூட வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சின்ன சின்ன பால் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பால் ரெடி பண்ணி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ளே சின்னதாக வந்து சீஸ் வந்து உள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு பிரெட் க்ரம்ஸ் கூட வந்து மிக்ஸ் பண்ணி மறுபடியும் கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச பொட்டேட்டோ பால் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இதுக்கு பேர் ஆலு புஜியாங்க. இது ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது இந்தியாவில் பாப்புலரான ஸ்நாக்ஸு. உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி செய்கிறது. இதுக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். பெருங்காயத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், ஆம்சூர் பொடி, வறுத்த சீரகப்பொடி, கடலை மாவு, வேக வச்ச உருளைக்கிழங்கு. இது சன்னமான துருவியில் துருவிக்கணும். எதுக்கு துருவுறதுனாக்கா கட்டி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் துருவுறோம். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கணும். இதை நல்லா அழுத்தி நம்ம பிசைஞ்சிக்கணும். அந்த கட்டி இருந்துச்சுன்னா நம்ம புளியும் போது அடைக்கும். அதனால தான் நம்ம நல்லா அழுத்தி பிசைகிறோம். இப்போ அந்த மசாலாவெல்லாம் எடுத்து ஜலிச்சிக்கணும். நம்ம டீ வடிகட்டியில் ஜலிச்சிக்கணும். அந்த இது கூட அடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதையும் நம்ம ஜலிக்கிறோம். இப்போ நம்ம மசாலா, உருளைக்கிழங்கு எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். நல்லா கலந்துக்கணும். இப்போ கடலை மாவு நம்ம போட்டு பிசைஞ்சிக்கணும். ஒரு ட்ராப் தண்ணி கூட சேர்த்தக்கூடாது. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அந்த கரகரப்பாக வர்றதுக்காக. இப்போ தயாராகிடுச்சு மாவு. நாம் அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் தான் நாம் வந்து இதை சுட்டு எடுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சாக்கா தீயறத்துக்கு பார்க்கும். இந்த கட்டி இல்லாமல் இருந்தால் தான் இப்படி ஸ்மூத்தாக நம்ம புளிய முடியும். நல்ல கோல்டன் கலராக இருக்கும்போதே நம்ம எடுக்கலாம். இல்லைனா ரொம்ப செவந்துடும். அதுக்காக தான் அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமே வச்சு நம்ம பொரிக்கணும் அப்படின்ட்டு. நல்ல கரகரப்பான ஆலு புஜியா ரெடி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இது ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பி பொட்டேட்டோ ரைஸ். ஸோ வாங்க இப்போ செய்முறை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அதோட ஃபைன் சாப்டு கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதோட ரைஸ் ஃப்ளோர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாயில் பண்ண க்ரீன் பீஸு சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டவ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ டவ் எடுத்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பைட்ஸ் மாதிரி. ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங்க்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்க ஒரு ரெசிபி. ஸோ பசங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா டோயும் ரோல் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் ட்ராப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்து ஆயிலில் ட்ராப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆயில் ஹீட்டாக இருக்கட்டும்ங்க. அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ கிறிஸ்பி பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ சூன். பாய். டுடேஸ் கோட் இஸ் நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் இன் லைஃப் பி குட் டு பீப்புள். தமிழ் அர்த்தம், வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் மக்களுக்கு நல்லவராக இருங்கள். So keep supporting me, be positive and always keep smiling. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ சூன். பாய்.